الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد معاشر المسلمين رحمكم الله اوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيك من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم صدق الله العظيم قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فَهِجْرَتُهُ إِلَى مَا هَاجَرَ إِلَيْهِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ அளவற்றும் நிகரற்ற அன்புள்ளுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிக்காலத்தில் ஒரு வாடாத மலர இருக்க வேண்டும், வாடிய மலர இருக்க கூடாது. இந்த உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் சீருத்தம சஹாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற துணிய சாலிகான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. ஜுமாவுக்கு வருகை தந்து இஹ்திகாஃபுடைய நியத்தோடு மஸ்ஜிதியில அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில முடியுமானாலோ எடுத்து நடக்கும்படியும், எவைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளித்துள்ளானோ அவைகள் தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் சொல்கிறேன், ஞாபகம் பெற்றுக் கொள்கிறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا எல்லாத்தையும் இரண்டு இரண்டாகவே படைத்திருக்கிறான். வானம் என்றால் பூமி, இரவென்றால் பகல், இதெல்லாம் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இன்பம் வந்துருச்சுன்னா அப்படி ஒரு துன்பம் வந்துடும், அது மனிதன் இயற்கையாது. ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்றான், 60 வருஷமே இன்பம் என்றால் அவன் பொய் சொல்றான் அர்த்தம். ஒரு மனிதன் 60 வருஷம் வாழ்கிறான், 60 வருஷமே கவலையில் இருந்தேன் அவனும் பொய் சொல்றான் அர்த்தம். இன்பமும் வரும், அல்ல ஜோடியாக படைச்சிருக்கிறான், துன்பமும் வரும், சந்தோஷமும் வரும், கவலையும் வரும். அதே போல லாபம் வரும், நஷ்டமும் வரும், இதெல்லாம் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைச்சிருக்கான். அதே மாதிரி சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் வெற்றி அடைவதற்கும் அல்ல இரண்டை தான் வைத்திருக்கிறான். ஒன்றை கொண்டு ஜெயிக்கவே முடியாது. அதுல ஒன்னு லா இலாஹா இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் அது பாஸ்போர்ட் மாதிரி. ஒரு பிரயாணம் நாங்க செய்ய போறோம், பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இருந்தா இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது, விசா வேணும். பாஸ்போர்ட் இருக்கிறதுனால போய் அமெரிக்கா இறங்க முடியுமா? பாஸ்போர்ட் இருக்கிறதா இந்தியாவுக்கு போக முடியுமா? பாஸ்போர்ட் இருக்கிறதுனால ஏதாவது கனடாவுக்கு போயிட முடியுமா? எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்குதானே? விசா வேணும், விசா வேணும். சொல்லு லா இலாஹா இல்லல்லாஹ் பாஸ்போர்ட், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசா.
சொர்க்கத்து உள்ளுக்கு போகணுமா வீசா வேணும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீசா இல்லாமல், முஹம்மதியாக நாங்கள் ஆகாமல், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்பு வைக்காமல், ஹதரத் ரசூலுல்லாஹை ரோல் மாடல் ஆக்காமல், ஹதரத் ரசூலுல்லாஹை ஹீரோ ஹீரோ நம்முடைய ஹீரோ ஆக்காமல், அவர்களை ஃபாலோ பண்ணாமல், சாப்பிட்டது குடித்தது தூங்கியது உடுத்தது அத்துணையுமே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஃபாலோ பண்ணாமல், முஹம்மதி ஆகாமல் சுவர்க்கத்துக்குள்ள போக முடியாது. மேலான பெரியாரே சகோதரர்களே, உலக வரலாறு தலைவர்களை பாருங்கள். எத்தனையோ தலைவர்கள் வந்தன போயின, வந்தார்கள் போனார்கள், வந்தார்கள் போனார்கள். அவர்களின் சரித்திரங்கள் எங்கே? சில தலைவர்களின் சரித்திரம் ஒரு நூறாண்டு, ஆகக்கூடினால் நூறாண்டு, அதற்கு பிறகு அழிந்து போனது. சில தலைவர்களை பாருங்க, அவங்க பாவிச்ச கண்ணாடியை வச்சிருப்பாங்க, அவங்க பாவிச்சு ஒரு அத்தாவை வச்சிருப்பாங்க, அவர் பாவிச்சு ஒரு செருப்பை வச்சிருப்பாங்க, அது என்னமோ இருக்குதுதான். ஆனால் அவர்களின் கற்பனைகள், அவர்களின் கனவுகள் நினைவானதா? அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தில் நீடித்திருக்கிறதா? ஆனால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? அவர் தூங்குகிறதை போல தூங்குகிற சமுதாயம், அவர் சிரித்ததை போல சிரிக்கிற சமுதாயம், அவர் உடுத்துறது போல உடுத்துற ஒரு சமுதாயம், அவர் தலைப்பாயை கட்டினை போல தலைப்பாயை கட்டும் ஒரு சமுதாயம். அவருடைய திருமணம், அவருடைய இல்லற வாழ்க்கை, அவருடைய இரவு, அவருடைய பகல், என்ன ஆச்சரியம் சகோதரர்களே! 1400 ஆண்டு காலமாக அப்படி ஒரு தலைவர் உலகத்தில் வந்த சரித்திரம் இருக்குதா? ஏதோ புகழ்ந்திருப்பாங்க, ஏதோ அவட கண்ணாடியோ அவருடைய ஆடையோ வச்சிருப்பாங்க ஞாபகத்துக்கு. ஆனால் அவர் உடுத்திய மாதிரி உடுத்துறே 170 கோடி மக்கள் அந்த தலைவரை பின்பற்றக்கூடிய சுபஹானல்லாஹ். இது என்ன தெரியுமா ஆச்சரியம் சகோதரர்களே? அதை விட என்ன தெரியுமா ஆச்சரியம்? அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அளத்தி ஆராய்ந்து அவர்கள் எப்படி தலைப்பாகை கட்டினார்கள், அவருடைய வாகனம், அவருடைய குதிரை, அதற்கு என்ன பேரு, அவருடைய வாளுடைய பேர் என்ன, அவருடைய கழுதையுடைய பேர் என்ன, இன்னும் சொல்ல போன ஆச்சரியப்படுவீங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாடியிலே எத்தனை பழுத்த முடிகள் வரலாறுல இருக்கிறதே சகோதரர்களே. அல்லாஹ், 17 பழுத்த முடி நபியுடைய தாடியிலே. இன்னும் சொல்ல போனா நபியுடைய வாழ்க்கையை துல்லியமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா, நபியுடைய மடியில 63 ஆண்டு காலம் ஹதரத் ரசூலுல்லாஹ் மடியில அமர்ந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை, அல்லாஹ், 51 பிள்ளைகள் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபியுடைய மடியில் அமர்ந்ததால் அவர்களே ஒரு வரலாறாக ஆகிவிட்டார்கள். சுபஹானல்லாஹ். பூவோட சேர்ந்த நாரும் மணப்பும் இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் திருப்புராயத்தில் இருந்தார்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகல்ல. ஏன் தெரியுமா? நபியோடு சேரல்ல. நபியுடைய மடியில் அமர்ந்த 51 பிள்ளைகள் எவ்வளவு ஆழமாக நபியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாத்திருக்கான் பாத்தீங்களா? இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் சகோதரர்களே. அந்த 51 பிள்ளையில ரசூலுல்லாஹ்வுடைய மடியில திருநீர் கழித்த பிள்ளை எத்தனை? என்ன தலைவர் சோதர்களே, உலகத்தில் காட்ட முடியுமா? நபியுடைய மடிக்கு வந்த பிள்ளைகள், அதில் எத்தனை பிள்ளைகள் நபியுடைய மடியில் திருநீர் கழித்தார்கள்! சொல்ல எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள உம்மா பாப்பா இருந்தாலும் சாக்லேட்டை காட்டி ஒரு டாஃபியை கொடுத்து ஒரு விருப்பமான சாமனை கொடுத்தா அதற்கு பிறகு அந்த புள்ள உம்மா பாப்பா போகாது. அதுல அதுல இன்பம் இல்லா போகும். இன்னும் சாக்லேட் முடியணும், அல்லது பொம்மை ஆசை முடியணும், அல்லது ஏதாவது விளையாட்டு சாமான் கையில இருந்தா அதுல ஆசை முடிஞ்சாதான் உம்மா பாப்பா அதுக்கு பிறகு ஞாபகம் வரும். இது பிள்ளைகளுடைய இயற்கை. ஆனால் என்ன ஆச்சரியம் சகோதரர்களே, முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போன எந்த பிள்ளையும் திரும்பி வராது, திரும்பி வராது. நபியுடைய பாசம் உலக வரலாறு சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல ஒரு விவிஐபி உலகத்தில் இல்லை, ஒரு விஐபி இல்லை, ஒரு ஒரு சமுதாயத்து தலைவன் இல்லை, அவர்களை போல பிஸியான ஒரு ஆள் இல்லை.
மேலான பெரியாரின் சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய சிந்தனை தலையிலே, இங்கிட்ட முஷ்ரிக்குகள் அவர்களின் எதிர்ப்பு, இங்கே காபிர்கள் அவர்களின் எதிர்ப்பு, பிற யஹூதிகள் அவர்களின் எதிர்ப்பு, இங்க நசராணிகள் அவர்களின் எதிர்ப்பு, அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க ஆகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரால திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க? யஹூதி நசராணியால இல்ல, முனாஃபிக்கால. தெரியுமா யாரு முனாஃபிக்குமே? ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே முன்சப்புல தொழுவான், சோலை முதுகுல குத்துறவன், நெஞ்சில குத்த மாட்டான். முனாஃபிக் இரண்டு நாக்கு இரண்டு உள்ளம். ஹதரத் ரசூலுல்லாஹை பாழாப்படுத்தினான். சூரத்துல் பக்ராவிலே பாருங்கள், இரண்டு மூன்று ஆயத்துகள் தான் காபிர்களை பத்தி, மற்றதெல்லாம் முனாஃபிக்க பத்தி, முனாஃபிக்க பற்றி, முனாஃபிக்க பற்றி. இவனால ஒரு பெரிய சிரமம். மேலான பெரியார்களே, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில, இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில, சர்வதேச தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், ஆனா யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லாம் என்ன தரமா சொல்லுவாங்க, யாரை விடையும் ரசூல் ஸல்லல்லாஹு என்னோட தான் இறக்கும். அப்படி வாழ முடியுமா? வாழ முடியுமா? இன்னைக்கு யாரும் கேளுங்களேன், அது மாத்திரமல்ல, பொய் உரைக்காத ஒரு தலைவர் இந்த உலகத்திலே, பொய் உரைக்காத ஒரு தலைவன், பொய் சொல்லாமல் அரசியல் செய்ய முடியுமா? பொய் சொல்லாமல் தலைவனாக முடியுமா? பொறுத்து பொய் சொல்லாமல் ஒரு பெரிய மகனாக முடியுமா? சகோதரர்களே, பொய் சொல்லவில்லை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வாழ்க்கை. தன்னுடைய நபி நுபுவத்துடைய அந்த வேலைக்கு அதையே பாயிண்டாக வைத்தார்கள். ஜபல் அப்தி குரைசிக்கு மேல ஏறி மக்கா குரைசிகளை அழைத்து சொன்னாங்களா, குரைசிகளே, நான் இவ்வளவு காலம் 40 வருஷம் உங்களோட வாழ்ந்தேன், ஒரு பொய் சொல்லியிருக்கா? நீங்க தானே எனக்கு சாதிக்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, நானா எனக்கு பேர் வச்சுக்கிட்டேன், நான் எனக்கு சாதிக்குன்னு பேர் வச்சுக்கிட்டேனா? நீங்க தானே பேர் வச்சீங்க. ஆமா, நான் எப்பயாவது நம்பிக்கை மோசடி செஞ்சிருக்கானா, அமானித மோசடி செஞ்சிருக்கானா? நீங்க தானே எனக்கு அமீன் என்று பேர் வச்சீங்க. ஆமா, நான் எனக்கு பேர் வச்சுக்கிறேன் அமீன் என்று, நீங்க தான் வச்சீங்க, நீங்க தான் சாதிக்கிறீங்க. உங்க பொருளை எங்க தருவீங்க? உங்க அமானிதம் எங்க தருவீங்க? உங்களுக்குள்ள பிரச்சனையா எந்த வந்து அதுக்கு சமாதானம் கேட்டுட்டு போவீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அப்ப நான் அல்லாஹுடைய நபி என்று மட்டும் ஏன் போய் சொல்லணும்? தன்னுடைய வாழ்க்கைகள் தோலை உலகத்தில் வந்த அத்துணை தலைவர்களும் எதை எதையோ சொல்லலாம், ஆனால் ஏந்த வாழ்க்கையை கொஞ்சம் கிண்டி பாருங்க, எவ்வளவு சுத்தம் என்று உலகத்தில் எந்த தலைவனுக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது பேச ஆரம்பிச்சா அது பேசுனல் மேட்டர், அதை கை வைக்காதுவாங்க, அது பேசுனல், அது ஏன் குடும்பம் அப்படிதான், நான் அப்படிதான், என்ன எழுத்துக்களால் எழுத முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை நாறி போயிருக்கிறது, அதை விட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட 40 வருஷம் நான் பொய் சொல்லது கிடையாது. அபூஜஹல் ஒரு இரவு நேரம் இன்னொரு பெரிய தலைவனோட பேசிக் கொண்டிருக்கிறான் மக்கால, ஆனால் அது ஒரு சந்துதான், இரவு நேரம் தான். அவரு கேட்கிறாரு, மாறாயினா அகதும் ஒலா இஸ்மாவுல் உதயும், இந்த பாரு நாங்க ரெண்டு பேரும் பேசுறது யாரும் கேட்டுக்கிட்டு இல்லை, எங்க ரெண்டு பேரும் பேசுறது நாங்க ரெண்டு பேரும் தான் கேட்க போறோம், ஏன்னா யாருமே இங்க இல்ல, சரியான இருட்டா வேற இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன நினைக்கிறேன் கேட்கலாம். அபூஜஹல் சமகாலத்துடைய ரசூலுல்லாஹுடைய எதிரிகளின் தலைவன், சமகாலத்துடைய எதிரிகளின் தலைவன் கூட என்ன சொல்கிறான் தெரியுமா? பொய் சொல்லக்கூடியவர் இல்ல. சமகாலத்தை எதிரி சொல்கிறார், எதிரி அல்ல எதிரிகளின் தலைவர். அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர் என்றால், அவர்கள் மாத்திரம் பொய் சொல்லவில்லை என்பதல்ல, தோழரே, அவருடைய சமுதாயத்தை அவர்கள் பயந்த அந்த சஹாபாக்களை, நபியுடைய பாசறையில் பயந்தவர்களை கூட பொய் சொல்லாத தொண்டர்களாக ஆக்கிட்டு போனாங்கண்டா, யாரு சொல்ல இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்ய முடியும்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு யார் பொய் சொன்னதா சரித்திரமுக்கு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? நாங்கடா கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு. உங்களுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா, அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்களா ஒரு பொய், சுபஹானல்லாஹ், அப்படி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
உமர் ரதி அல்லாஹு தஆலா, உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா, அலி ரதி அல்லாஹு தஆலா, சஹாபாக்கள் பொய் சொன்னதாக ஒரு சரித்திரம் காட்ட முடியுமா? தான் பொய் சொல்லவில்லை என்பது மாத்திரமல்ல, சஹாபாக்களை கூட அப்படிதான் பொய்ப்பித்தாரே. துஹைப் ரதி அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற நேரம் குறைஷிகள் புடிச்சுக்கிட்டாங்க, மக்கா காஃபிர்கள் புடிச்சுக்கிட்டாங்க. வர்ற மாதிரி வருவீங்க, தொழிற்சர் மாதிரி செய்வீங்க, பிரச்சனை வந்தா சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருவீங்க. அப்படியா? வச்சுட்டு போயிருங்க, மதீனா போனா பரவாயில்ல, வச்சுட்டு போயிருங்க. அவர் பார்த்தாரு, சரி இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்தார். சொன்னார் அது மாத்திரமல்ல, மக்கள் எங்கெங்க வச்சிருக்கிறார். சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏண்ட வீட்டுக்கு முன்னால ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு பக்கத்துல நீ தோண்டி பாரு, ஏன் சொத்துக்கள் அங்க இருக்கிறது, என்னுடைய திருவங்கள் அங்க இருக்கிறது, என்னுடைய பணம் அங்க இருக்கிறது. அதை சொன்ன உடனே விட்டுட்டாங்க. சுஹைப் ரூமி ரதியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு போயிட்டாங்க. இந்த குரூப் அப்படியோ வந்துச்சு. சுஹைப் ரதி எல்லாரும் வீட்டுக்கு முன்னாலே என்ன பண்ணாங்க, அந்த மரத்துக்கிட்ட தோண்டினாங்க, தோண்டினாங்க, தோண்டினாங்க. அதற்குள்ள ஒருவர் சொல்றாரு, என்னப்பா நீ எல்லாம் இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிற, நாட்டை விட்டுட்டு போறான், ஊரை விட்டுட்டு போறான், அவன் உண்மையை சொல்லிட்டு போயிடுவானா? ஏன் பள்ளி எல்லாம் இங்க இருக்கு, என் சொத்து இங்க இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவானா? அவரு பேச்ச கேட்டு தோண்டிக்கிட்டு இருக்கீங்களே என்று ஒருவர் சொல்லு. அந்த குரூப்ல இன்னொருவர் சொன்னார், அந்த குரூப்ல இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை எப்படி பைத்து வச்சிருக்கா தெரியுமா? அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். யார் சொல்றாங்க? காஃபிர்கள். இன்னும் கொஞ்சம் தோண்டவில்லை சகோதரர்களே, அங்கே தீனார் கிரகங்கள் வெளியாகிறது, வருஷம் கூறாத சம்பாதித்த காசுகள் வெளியாகிறது. சகோதரர்களே, அந்த காஃபிர்கள் என்ன சொல்றாங்க, அவர் மாத்திரமல்ல சஹாபிகள் கூட பொய் சொல்ல மாட்டாங்க. இவர் தலைவனை காட்ட முடியுமா? சொல்ற உலகத்துல காட்ட முடியுமா? தானும் பொய் சொல்லல, தன்னுடைய தொண்டர்களை பொய் சொல்ல சொல்லல, அப்படி பழக்கல்ல, காட்ட முடியாது. உலக வரலாறுலே இல்லை, நம்முடைய முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை. யாரு கண்டாலும் யாரோட ரசூலுல்லாஹ் ரொம்ப இறக்கும், என்னோட தான் இருக்கும், என்னோட தான் இருக்கும். ஏழை என்னோட தான் இருக்கும், பணக்காரன் என்னோட தான் இருக்கும், அடிமை என்னோட தான் இருக்கும், சின்ன புள்ள என்னோட தான் இருக்கும். சுபஹானல்லாஹ், மஹ்மூத் மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு வயசு புள்ள மஹ்மூத் பின் ரபியா ரதியல்லாஹு தஆலா, அஞ்சு வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒளிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மஹ்மூத் பின் ரபியா ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அஞ்சு வயசு புள்ள பக்கத்துல வந்தாங்க. நபிக்கு பக்கத்துல வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில தண்ணி எடுத்து குப்பளிச்சு விளையாடுறாங்க. யாரோட? அஞ்சு வயசு மஹ்மூத் பின் ரபியா ரதியல்லாஹு அன்ஹுவோட. அந்த பிள்ளையும் அப்படியே வாய கொப்பளிக்கிற மாதிரி சைக்கிற செய்யறாரு. ரசூலுல்லாஹ் வாய கொப்பளிக்கிற மாதிரி சைக்கிற செய்யறாங்க. சுபஹானல்லாஹ். பிறகு ரசூலுல்லாஹ் துப்பிறாங்க. அதை பாய்ந்து பிடித்த மஹ்மூத் இப்னு ரபியா ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முகத்தில் எல்லாம் பூசிக்கிறார். சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இந்த அஞ்சு வயசு சஹாபி பிற்காலத்தில் பெரிய மகாநாய ஹதீஸ்களை அறிவிக்கிற அளவு காண பொழுது அவர்களுடைய பெயரை புகாரியில கொண்டு வரும் பொழுது மஹ்மூத் பின் ரபீ அல்லதி மக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹி மஹ்மூத் பின் ரபீ. யார் தெரியுமா? யாருடைய முகத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொப்பளிச்சு துப்பினார்களோ அந்த மஹ்மூத் ரபியை பத்தி நான் சொல்கிறேன். யாருடைய முகத்திலே ரசூலுல்லாஹ் கொப்பளித்து துப்பினார்களோ அந்த மஹ்மூத் பின் ரபி அவர் சொல்கிறார் என்று அவருக்கு ஒரு பட்ட பெயராக கூட அது பிற்காலத்திலே ஆனது. சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல பிற பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க கூட நேரம் இருக்கு. நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கவே நேரம் இல்லை. ஒரு இயந்திர உலகம், இயந்திர உலகம் சகோதரர்கள். கடைக்கு போனாலும் பிசி, வீட்டுக்கு வந்தாலும் பிசி, பள்ளிக்கு வந்தாலும் பிசி. பள்ளியில போர்ட் போட்டிருக்கு, தயவு செய்து செல்போனை ஆஃப் பண்ணுங்கள். இவர் என்ன பண்ணுவாரு? ஓப்பன் பண்ண மாட்டாரு, சைலன்ஸ்ல போட்டு சேப்ல போட்டுக்குருவாரு.
அந்த நேரம் தக்பீர் கட்டுவாரு. அந்த சமயம் அப்பதான் அப்பதான் சத்தம் கேட்கும். உடனே இவர் தக்பீர் கட்டிக்கிட்டு அரிசிக்கெல்லாம் போக மாட்டாரு, அரிசி கடைக்கு போவாரு. என்ன சொல்லுவாரு? கொஞ்சாதி ஒரு 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 தீட்டு தந்தாலே தாப வாங்க சொல்லி, அவளோ கடன்காரை வாரேன், அவளோ நேற்று செக் ரிட்டன் ஆச்சு பம்பாச்சு, அவனோ நேற்று முந்தினாச்சு பிரயாணம் போகலுக்கு சண்டை பிடிச்சாரு, அவனோ எங்க தொழுகையில் தொழுது முடிஞ்ச உடனே சலாம் அலைக்கும் சொன்ன உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல, கைய போட்டு பார்த்தா இந்த பரதேசியா அப்படின்னு சொல்லுங்க. தொழுகிற லட்சணத்தை பாத்தீங்களா? அல்லாஹ்வோட பேசுற நேரம் அந்த போனை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓ பண்ணினா என்ன அப்பொழுது தோல வீட்டுக்கு போய், வீட்டுக்கு போற நேரம் செருப்பை கலட்டி விட்டு போறது போல உங்க டென்ஷனை கலட்டுங்க, உங்க வியாபாரத்தை கலட்டுங்க, உங்க போனை ஓப் பண்ணுங்க. அது மனைவியில நேரம், பிள்ளைகள நேரம் ஓப்பன்ற வீட்டுக்குள்ளையும் போன. பிறகு வந்தீங்கன்னா மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமா பேசிக் கொண்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து போன் வரும். போன் வர நேரம் கேட்பாரு, என்ன கோலையா பேசுறாரு போஸ், என்ன போஸ் அவன் கே சொல்ல போல இவருக்கு வேலைக்கு ஏதோ நடந்திருக்கு, இந்த 2 லட்சம் செக்கு பம்ப் ஆயிருச்சு. அதோட போஸ் படுத்துவாரு கட்டில, கொண்டாட்டி வந்தா நீ யாரு, நீ யாரா இப்பதான் நல்லா பேசி இருந்தீங்க, ஏ இப்போ உள்ள வந்தா நீ யாரு, சுவாரெல்லாம் அங்க செக்கு பம்பாவே, இங்க விட அன்பு பம்பாவே, உள்ளைய புள்ளன்னு வளர்ந்தில்ல, மனைவிய மனைவி வளர்ந்தில்ல, இல்லற வாழ்க்கை நாளை போய் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், நேரம் கொடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் போல பிசி இந்த உலகத்துல யாரும் இல்லை. நேரம் கொடுத்தாங்க, நேரம் கொடுத்தாங்க, சுபஹானல்லாஹ். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேளாண் பிரியாலே சகோதரர்களே, ஒரு கருப்பு நீக்ரோ ஒரு ஹபஷி, அவர் பக்கத்தால போறது கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. பட்டுட்டா தட்டி விட்டுருவாங்க, அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க, ஆடு மாடு போல விற்கப்படுறதுக்கு தகுதியானவர்கள் தான் அடிமைகள். யாரும் பேச மாட்டாங்க, யாரும் பழக மாட்டாங்க, யாரும் கிட்ட போக மாட்டாங்க. சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட இடத்துல உள்ள ஒரு அடிமை. அவர் எப்போதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வருவார். வரும் பொழுது ஏதாவது ஒரு ஹதியா கொண்டு வருவார், அவருடைய கிராமத்தில் உள்ள ஏதாவது கொண்டு வருவார், கொஞ்சம் நபிக்கு கொடுப்பார். ஒரு தடவை அதே மாதிரி வந்தார், ஜாஹிர் பேர் ஜாஹிர், அவர் வந்தார். பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள முஹம்மத் ஸல்லல்லாஹு இருக்கிறாங்களா இல்ல. அப்ப இந்த பையன் இந்த ஹதியாவை நான் கொடுத்தேன்னு கொடுங்கன்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்க. வந்த உடனே செருப்ப கலட்டுறாங்க, கேட்டாங்க யாராவது வந்தாங்களா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஜாஹிர் வந்தார், ஜாஹிர் வந்தார். அப்படியா இலான பெரியார்களே, கலட்டின செருப்ப போட்டாங்க, கலட்டின செருப்ப போட்டு வீட்டுக்குள்ள கூட போகல, அப்படியோ திரும்பி பாசாருக்கு போனாங்க. சுபஹானல்லாஹ், ஜனாதிபதி வந்து திரும்பல, ஒரு பெரிய அமைச்சர் வந்து திரும்பி போவல, ஒரு பெரும் பணக்காரர் வந்து திரும்பி போவல, ஒரு ஆட்சியாளர் வந்து திரும்பி போவல, ஒரு அடிமை ஒரு கருப்பு தோல் பட்டா உடம்பு பட்டா தட்டி விடுற அளவுக்கு கீழ்த்தரமட்டத்தில் உள்ள ஒரு ஜாஹிருக்காக நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலத்தில செருப்பு போட்டு போறாங்க. எவ்வளவு விஷயம் படிக்கணும் தெரியுமா? நம்ம சலாம பாருங்க, இன்னைக்கு சலாம் யாராவது வசதியான ஒரு ஆள் சலாம் சொன்னான், ஏதோ ஒரு சாதாரண நடுத்தரமா உள்ளவன் சொன்னா வாலைக்கும் சலாம். இன்னொரு ஏழை சொல்லிட்டான், வாலைக்கு சலாம். இன்னொரு ஏழை சொல்லிட்டான், ஏண்டா சொன்னேன்னு மாய் பார்ப்பாரு. நீ எனக்கு சலாம் சொல்ல தகுதியா? என் ரேஞ்சுக்கு நீ சலாம் சொல்லக்கூடாது, வேற யாருக்கா போய் சொல்லிடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிர், ஒரு அடிமை, ஒரு கிராமம், கருத்த உடம்பு, விலை மதிக்க அட்பட்டு விலை மதிப்பற்றவர்கள் அவரை தேடி போறாங்க. அவர் போய் பார்த்தா பாசார்ல யாரோட பேசிட்டு இருக்கிறார், யாரோடையோ பேசிட்டு இருக்கிறார். இப்ப செஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லம் பின்னால போய் கண்ணை பொத்திக்கிட்டாங்க.
ஜாஹிர் ஜாஹிர் ரதியல்லாஹு அன்ஹு கருப்பு அடிமை அவட கண்ணை பொத்திக்கிட்டாங்க. சுபஹானல்லாஹ் கேட்டாங்க, மை யபீஉ ஹாதா மை யபீஉ ஹாதா, இவரை விலை கொடுத்து வாங்க யார் இருக்கிறா, யார் இருக்கிறா இவரை விலை கொடுத்து வாங்க. சத்தம் போடுறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ் கஸ்தூரி மனம் கொண்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் அந்த வாசம் பட்ட ஜாஹிர் அப்படியோ பின்னுக்காயினார். ஏ நபியுடைய நெஞ்சி அவரது முதுகுல படுறது அப்படியோ பின்னுக்காய் சொன்னாரு. அதுவாயினி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையா நீ எடுக்கிறீங்க, எந்த காசுக்கும் பொறுமதி இல்லை, நாயகம் அஞ்சு காசுக்கு பொறுமதி இல்ல, யார் என்ன விலை கொடுத்து வாங்குவா, யார் காசு கொடுத்து வாங்குவா, அஞ்சு காசுக்கு ஒரு தள்ளி காசுக்கு பொறுமதி இல்லாத என்னை யாரு கிரிங்க யாரு சொல்லலாம், என்னை யாரும் வாங்க மாட்டாங்க என்று சொன்ன உடனே நபியுடைய கண்கள் கலங்கி அப்படி அவனை திருப்பி தன் நெஞ்சோடு அணைத்து சொன்னாங்க, நீ அல்லா இடத்துல செல்லாத காசு இல்ல, நீ அல்லாட்ட கண்ணியமானவன், நீ அல்லா இடத்துல கண்ணியமானவன் என்று தன் நெஞ்சோடு அழைத்துக்கிட்டாங்க. சுபஹானல்லாஹ் பார்த்தாங்களாம் பாசார்ல உள்ளவங்க எல்லாம், என்னப்பா ஜாஹிர் இவ்வளவு பெரிய ஆளா, மேலான பெரிய ஆள் யாருக்கு சொந்தம் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஆண்களுக்கா தன்னுடைய தந்தைய காணல்ல, ஆனால் தந்தைமார்களுக்கும் சொந்தம், தந்தைமார்களுக்கும் சொந்தம். எத்தனையோ பிள்ளைகள் வந்தார்கள், யார் சொல்லலாம் என்னுடைய தந்தை காசு கேட்கிறாரு பணம் கேட்கிறாரு சொன்னாங்க, நீயும் போன்ற பணமும் தந்தைக்குத்தான் சொந்தம். ஒருவர் வந்தார், யார் சுதல்லா சொல்லா அலிசலம், எங்க உமா பாப்பா சின்ன வயசுல என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, சாப்பாடு ஒண்ணு தரல, ஏன்னா அவங்க ஏழை, எதுவுமே சரியா செய்யல, ஆனா இப்போ நான் பெருசாவி நல்ல வசதியோட வந்துட்டேன், உமா பாப்பா நல்லா வச்சிருக்கேன், நல்ல அந்தஸ்து வச்சிருக்கேன், வசதியா வச்சிருக்கேன், என்ன கேட்டாலும் அதை விட அதிகமா வாங்கி கொடுக்கிறேன், இதற்கு அது சமமானு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, போண்ட உமா பாப்பா உன்னை வளர்த்தது, நீ பெரிய ஆளாகிறனும், நீ நல்லவனாகிறனும், நீ உயிரோடு இருக்கணும், நீ வளரணும் என்ற நீயத்துலதான் உன் உமா பாப்பாவுடைய கவனிச்சாங்க. ஆனா நீ உன் உமா பாப்பாவை கவனிக்கிற ஏன் தெரியுமா, கொஞ்ச நாள்ல மூத்தாயிருவாங்க தானே, அவர்கள் ஹயாத்தை ஆதரித்து வளர்த்தார்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஆசைப்பட்டார்கள், சின்ன சின்ன சாமான்களை தந்து வளர்த்தாலும் அவர்கள் நோக்கம் நீ வாழணும், நீ வாழணும். ஆனா நீ உன் உமா பாப்பாவை எப்படி நம்ம கவனிக்கிறே, கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கிட்டு கொடுப்போம், போய் சேர்ந்துருவாங்க. எத்தனையோ பேர் பாருங்க, சொல்ல எல்லாத்தையும் மனசுல நினைக்கிறேன், என்ன அம்மா அப்பா வாழ்ந்தது கூட கொஞ்ச நாள் தான் வாழுவாங்க, செய்யறத செய்வோம், என்னத்தான் செய்ய நானா, என்னத்தான் செய்ய தம்பி, ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் வாழ போறாங்க, தரி தரி கொடுப்போம், தரி தரி கொடுப்போம், நீ கொடுப்பது மௌத்தாக்கே, அவர்கள் கொடுத்தது ஹயாத்தாக்கே. யாருக்கு சொல்ல முடியும் சொல்லி விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்தையை காணல பாப்பாவை காணல, ஆனால் தந்தையுடைய அந்தஸ்து சுவர்க்கத்தில் பல கதவுகள், அதுல உன்னுடைய கதவு உன்னுடைய தந்தை, தந்தை தான் நம்முடைய கதவு சுவர்க்கத்துடைய கதவு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகோதரர்களே தாய்மார்களுக்கும் சொந்தம், உம்மாவை காணல, பிறந்த ஒரு நாலு வருஷம் வரைக்கும் வெளியில் இருந்தாங்க, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி தாயிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது, ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா நபியுடைய தாயிற்கு ஒப்படைத்தாங்க, ரெண்டு வருஷம் இருந்தாங்க உம்மாவோட, தாயோட ரெண்டு வருஷம், தாயோட ரெண்டு வருஷம், அவ்வளவு தான் நபியுடைய வாழ்க்கை, ரெண்டு வருஷம் தான் சொல்லுவோம். அதுல ஒரு தடவை சொன்னான், கடைசியாக மதீனாவுக்கு போய் உட சொந்தங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆறு வயது தாய் ஆமினா ஒரு அடிமை உம்மாயிமன் என்று சொல்லக்கூடிய அடிமை, மூணு பேரும் போறாங்க மதீனா, ஒரு மாசம் மதீனால தங்குறாங்க, திரும்பி வாராங்க, திரும்பி வாராங்க, ஒரு மாசத்துக்கு பிறகு மக்காவுக்கு ஏழு இரவுகள் பிரயாணம் செய்யும், மதீனால அஞ்சு இரவு தூரம் வந்துட்டாங்க, இன்னும் இரண்டு இரவு தூரம் போகணும். மேலான பெரியார்களே
அமுவா என்ற ஒரு இடம் வருகிறது. அதுல தாய்க்கு நோய் வருது. ஒரு காட்டிலே, ஒரு வனாந்தரத்திலே, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே தாய்க்கு நோய் வருது. ஒரு சின்ன மலைக்கு மேல ஏறிக்கிட்டாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ் மடியிலே தாய் படுக்கிறாங்க, ஆமினா படுக்கிறாங்க. ஆமினாவால தாங்க முடியல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக என்ன நடக்குதுன்னு விளங்க முடியல. கொஞ்ச நேரம் போனா தாய்க்கு விளங்கிருச்சு சக்கராத்து. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் பார்த்த முதல் சக்கராத் தன் தாய். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் பார்த்த முதல் மையத் தந்த தாய். மடியில படுத்துக்கொண்டு தாய் அழுகிறான். ரசூலுல்லாஹ் பார்த்தா ஏன் அழுகுறாங்க? தாய்க்கு நிறைஞ்சிருச்சு சக்கராத்து. முகத்தை தடாவுறா, வார்த்தைகளை சொல்றா, மகனே இந்த உலகத்துல பிறந்த அத்துணை வேறும் மௌத்தாகியே தீருது. அதுக்கு வயசு இல்லை, அதுக்கு இடம் இல்லை. இந்த நிலைமையெல்லாம் சொல்லி அந்த தாய் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை தடாவி தடாவி நபியுடைய மடியிலே மௌத்தானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூணு பேர் தான், தாய், உம்மு ஐமன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்டில் சொல்றது யாரு குளிப்பாட்டுவா, யாரு கபன் செய்வா, யாரு கபரு தோண்டுவா? அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியாதா? நபியுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை, நபிக்கு வந்த சிரமம், நபிக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்கு வந்திருக்கா சோதர்களே? காட்டிலே தன்னன் தனியே தாயுடைய மௌத்து. மேலான பெரியார்களே, சிறையிலஞ்சர்கள், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், அவர்களை வைத்து இன்னொரு ரிவாயத்திலே ரசூலுல்லாஹ் கபர் தோன்றான், அவளும் சேர்ந்து கபர் தோன்றான். மேலான பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாய அபுவா என்ற இடத்துல அடக்கிட்டு இந்த இரண்டு பேரும் திரும்பி வாராங்க. கொஞ்ச நேரம் வாராங்க, உம்மு ஐமன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை புடிச்சு கொண்டு வாராங்க. கொஞ்ச தூரம் வரல, கையை உதறி விட்டுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுவாங்க, ஓடுவாங்க. இப்போ உம்மு ஐமனும் பின்னால போறாங்க, உம்மு ஐமனும் பின்னால போறாங்க. போய் பார்த்தா அந்த சின்ன மலைக்கு மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேல் அப்படியோ படுத்திருக்கிறாங்க. ஆறு வயசு புள்ள தன் தாயிட கபருக்கு மேல படுத்து அழுது அழுது சொல்றாங்க, உம்மா உம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. யார் அழுகுறா? யாருடைய நிலைமை? எங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வந்தா, ஏதோ ஒரு புள்ள மௌத்தாயிட்டா, ஒரு புள்ள நோயில் இருந்தா, யாவாத்திர நஷ்டம் வந்தா, வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, நபியை படிங்க, நபியுடைய வாழ்க்கையை படிங்க. அழுகுறாங்க கபருக்கு மேல, உம்மா எனக்கு யார் இருக்கா? பாப்பா இல்ல, உம்மா இல்ல, தாத்த தங்கச்சி இல்ல, நான தம்பி இல்ல, நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன்? உங்க உதவி எனக்கு எவ்வளவு தேவை? எங்க போனீங்க, எங்க போனீங்க? கபருக்கு மேல படுத்து அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க சகோதரி, ரஹ்மத்துல் ஆலமீன், ஈருலக தலைவர், சொர்க்கத்தை தொடுக்கக்கூடிய ரசூலுல்லாஹ், ஹவுல் கௌதருக்கு தலாகத்துக்கு சொந்தக்கார ரசூலுல்லாஹ். மேலான பெரியாலே, சகோதரர்களே, உம்மு ஐமன் தலைய தடாவுரா, கைய குடிச்சு சொல்றா, மகனே ரொம்ப மூத்தாயிட்டாங்க, திருப்பி வர மாட்டாங்க, திரும்பி வர்ற ஒரு பிரயாணம் அவங்க போகல, அவங்க திரும்பி வர மாட்டாங்க. ஆறுதல் சொல்லி ஆறுதல் சொல்லி கூட்டி கொண்டு வாரா, மக்கா வரைக்கும் வாரா, மக்காக்கு வந்தாச்சு, மக்கா வரைக்கும். ஆறு வயது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அழுதாங்க, அழுதாங்க. மக்கால போய் நபிய பாரம் எடுக்க யாரும் இல்லை. எங்க போவாங்க, யார்கிட்ட போவாங்க?
அலிரதியல்லாஹ்வுடைய வாப்பா அபு தாலிப் பாரம் எடுத்தார். நான் என் தம்பி மகனை பார்த்துக்கிறேன், நான் என் தம்பி மகனை பார்த்துக்கிறேன். 42 வருஷம் அலிரதியல்லாஹ்வுடைய வாப்பா அபு தாலிப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வளர்த்தார். லா யாகுலு இல்லா மாஹு, ரசூலுல்லாஹ் இல்லையா சாப்பிட மாட்டார். வலா யனாமு இல்லா மாஹு, அவர் இல்லையா தூங்க மாட்டார். அவ்வளவு இரக்கமா இரக்கமா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வளர்த்தார். சகோதரே, 63 வயசு ஆயிடுச்சு. 63 வயசுல மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வாரான் ரசூலுல்லாஹி, ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, கடைசி ஹஜ் வாராங்க. மக்காவுக்கு போக பல வழிகள் இருக்கு, ஆனா ஏண்ட உம்மட ஏண்ட தாயிடே கபரு எந்த வழியா இருக்குதோ அந்த வழியா போங்க, அந்த வழியா போங்க. அந்த வழியாக மக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு போனாங்க. அபுவா என்ற இடம் வந்தது, எல்லாத்தையும் போய் ஓய்வெடுக்க சொன்னாங்க. அந்த சின்ன மலைக்கு மேலே சுமார் 57 வருஷம் ரசூலுல்லாஹி உம்மா மௌத்தாயி. 57 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மட கபருக்கு வாரார். அந்த 57 வருஷத்தில் நபியாக்கப்பட்டிருக்கிறாங்க, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக்கப்பட்டிருக்கிறாங்க. பத்ருடைய வெற்றி, உஹதுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி, அதையெல்லாம் தாண்டி சித்ரத்துல் முன்தாவுக்கு மேல போய் அல்லாஹ்வை சந்தித்து வந்திருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பை அடைந்த ரசூலுல்லா உம்மாவை மறக்கல்ல, தாய மறக்கல்ல, தாய மறக்கல்ல. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா, கொஞ்சம் காசு கையில வந்தா, கொஞ்சம் இங்கிலீஷ படிச்சா, முதலாவது மறக்கிறது உம்மாவை வாப்பவை. உம்மா கால் பண்றான், மகன் சொல்றான், உம்மா வெயிங்க, உம்மா நான் சரியான பிஸியா இருக்கிறேன். உம்மா ரெண்டாவது தடவை எடுத்தா உங்களால பெரிய கரைச்ச. உம்மா வாப்ப வாராரு, இவரு கச்சேரியில உட்கார்ந்து இருக்கிறாரு. கோலையாச்சு சொல்றாரு, வாப்பா வாராரு, எதுக்குதான் வரப்போறாரு, இதுக்குத்தானே ஏதாவது 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நிலான பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57 வருஷத்துக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி தாய் ஆமினா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட கபருக்கு போய் கபருக்கு முன்னால உட்கார்ந்து அழுது அழுது சொல்றாங்க, உம்மா உம்மா நீங்க உயிரோடு இருந்தா, நீங்க உயிரோடு இருந்தா இந்த முஹம்மதை எப்படி அடைஞ்சிருப்பீங்க தெரியுமா, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக நான் இருந்திருப்பேன் தெரியுமா என்று சொல்லி சொல்றாங்க. நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டேன், நான் தக்பீர் கட்டிட்டேன், நீங்க யா முஹம்மத் யா முஹம்மத் என்று அழைச்சா, என்ன கூப்பிட்டா, தொழுகையை விட்டுட்டு தொழுகையை விட்டுட்டு உங்களோட பணிவிடைக்கு வந்திருப்பேன்மா. எனக்கு தொழுக முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். மேலான பெரியார்களே, அங்க விஷயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் உம்மா திரும்ப வர மாட்டாங்க, அவங்க திரும்ப கூப்பிட மாட்டாங்க, நபிக்கு தெரியும். ஆனால் கியாமத் வரைக்கும் ஒரு செய்திய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சகோதரர்களே நீங்க என்ன அமல் செய்தாலும் தொழுகை விட ஒரு சிறந்த அமல் இல்லையே, தொழுகை விட ஒரு சிறந்த அமல் இல்லை. கலிமாவுக்கு பிறகு தொழுகாரே, தொழுகையை விடும் என்றால் குர்ஆன் ஓதி கொண்டிருக்க ஒரு உம்மா கூப்பிட்டா, உம்மா உங்களுக்கு தெரியுமா நான் என்ன செய்யறேன், குர்ஆன் ஓதி சொல்லக்கூடாது. தொழுகையே விடணுமா இருந்தா குர்ஆன் ஓதுறீங்களா, உம்மா கூப்பிட்டா விடுங்க. சுன்னத்தை தொழுறீங்களா, உம்மா கூப்பிட்டா தொழுகை விடுங்க. திக்ர் செய்றீங்களா, உம்மா கூப்பிட்டா திக்ர விடுங்க. தொழுகையே குர்ஆனே திக்ரே உம்மா கூப்பிட்டா வாப்பா கூப்பிட்டா விடணுமா இருந்தா டிவி பார்த்துட்டு இருக்க, நாடகம் பார்த்துருக்காரு, பொம்பளைகளும் சேர்ந்து ஆம்பளையும் பண்ணிருக்க, என்ன சீரியல் கொண்டாடி விட்டுப்பே, தாய் நாடகம் அப்பா அப்படி இப்படி அப்பா இவரும் மயங்கி எத்தனை 8:30 இவரு ஓட ஓடி வேலை செஞ்சுட்டு 8:30 போய் கொண்டாடி உட்கார்ந்தாரு.
சகோதரர்களே, தொழுகையை விடுங்க, குருவானை விடுங்க. உம்மா கூப்பிட்டா என்றால் டிவியை, நாடகத்தை, படத்தை, பேஸ்புக், இன்டர்நெட், வாட்ஸ்அப், போனி, சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, தாய் தந்தை விஷயம் சாதாரணமானது அல்ல. தாய்க்கும் சொந்தம் ரசூலுல்லாஹ், தந்தைக்கும் சொந்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மேலான பெரியாரே, சோதர்களே, சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அலைஹி, உமரே நான் மௌத்தாயினா, உவைஸ் ஒருத்தர் வருவார், அவருக்கு என்ன சலாத்த சொல்லுங்க, ஏந்த போர்வையும் கொடுங்க, அவருக்கு எந்த ஒரு போர்வையும் கொடுத்தாங்க, உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹுக்கு உவைஸ் அவர்களுக்கு துவா செய்ய சொல்ல சொல்றாங்க. அழியெல்லாம் போனாங்க, அழியே நீங்க வாங்க, உங்களுக்கும் துவா செய்ய சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹுவிடம் சேர்ந்தவங்க யார் இருக்கிறார், அலில் அவர்கள் சேர்ந்தவங்க யார் இருக்கிறார், அவங்களுக்கு அவர் துவா செய்யணுமா? ஆச்சரியம், ஆச்சரியம். இதே போல ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் போயிட்டாங்க, அபூபக்கர் அல்லாஹ் போயிட்டாங்க, உமர் அல்லாஹ் ஆட்சி காலம், ஹஜ்ஜுக்கு வந்தாங்க பெரிய கூட்டம், கேட்டாங்க யமன் வாசிகளே நில்லுங்க, மற்றவர உட்காருங்க. யமன் வாசி நின்றார், முராத் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவன் நில்லுங்க, மற்றவர உட்காருங்க. முராத் என்ற கோத்திரம் நின்றார், அதிலே கருண் என்ற கிளையை சேர்ந்த நில்லுங்க, மற்றவர உட்காருங்க. கருண் என்ற கிளையை சேர்ந்து நிற்காங்க, மற்றவர உட்கார்ந்தாங்க. அப்ப அந்த கருண் என்ற கிளையை சேர்ந்த ஒருத்தரை கேட்டாலே, தெரியுமா உங்களுக்கு, உங்க இனத்தை சேர்ந்தவர, ஆமா, உங்க கிளையை சேர்ந்தவர, ஆமா, உவைசுரு கர்மி. அவர் எங்க இருக்கிறார், அரப்பால ஒட்டடம் ஏற்றி இருக்கிறார். அப்படியா, போய் கூட்டுவாங்க சொல்லல, பாத்தீங்களா, மற்றவளை மதிங்க, மற்றவளை மதிக்கவும் சுபஹான் அல்லாஹ். இவங்க போறாங்க, உமர் இல்லாத போறாங்க, அல்லாத போறாங்க, அவர் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு தொழுகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு விலகிடுச்சு, யாரோ வந்திருக்கிறாங்க, தொழுகையை சுருக்கிக்கிட்டாரு, சலாம் கொடுத்தவர்களே, உமர் இல்லா சலாம் அலைக்கும், அவர் வாழைக்கும் சலாம் தான், உங்களோட பெயர் என்ன கேட்டா உமர் இல்லா சார், அவர் சொன்ன அப்துல்லாண்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க எல்லாம் அப்துல்லா தான், அல்லாட அடிமை தான், ஒரு உம்மா வச்ச பேர் என்ன. அவர் சொன்னாரா, நீங்க யார் எனக்கு இன்டர்வியூ வைக்க, உம்மா வச்ச பேர் என்ன, வாப்பா வச்ச பேர், நீங்க யார். அலிலா சொன்னாங்களா, அமீர் முமினின் உமர் வந்திருக்கிறாரு, அவர் தான் பேச, மன்னிச்சுக்கோ, எனக்கு நீங்க அமீர் முமினின் தெரியாது, ஏண்ட பேர் ஓய், ஏண்ட பேர் ஓய், நீங்க தான் ஓய் சொல்றீங்களா, ஆமா ஆமா, போர்வைய கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய போர்வை. அல்லாஹ் அக்பர், ஏடுனே இருக்கா சொல்றீங்களே, அதோ அதுல பறக்க சொல்ல முடியுமா, காசு கொடுத்து வாங்க முடியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய போர்வையை கொடுத்தா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸலாம் சொல்ல சொன்னாங்க, எங்களுக்கு துஆ செய்ய சொன்னாங்க என்று சொல்லிட்டு, இப்ப உமர் ரலியல்லாஹுக்கு வேணும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தார், ஆனா ரசூலுல்லாஹ் பார்க்க வரல, ரசூலுல்லாஹ் பார்த்த சஹாபி இல்லையா, பத்ருல வந்த பத்ரு சஹாபி, பத்ரு சஹாபில அந்தஸ்து யாருக்கும் இல்லை. இவர் என்ன அமல் செய்தார், ஏன் ரசூலுல்லாஹ் பார்க்க வரல, ரசூலுல்லாஹ் பார்க்காம இவ்வளவு சிறப்ப என்ன அமல் செய்து அறிஞ்சார் என்று தெரிஞ்சுக்கிறோம். அதனால கேட்டாங்களா உமர் அல்லாஹ் தாலானு, அவர் கேள்வி கேட்கலாமா, ஆ கேளுங்க, நீங்களே ரசூலுல்லாஹ் பார்க்க வரல, சொல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்த்திருந்தா சஹாபியா இருப்பீங்களே, சஹாபி அந்தஸ்து யாருக்கும் இல்லை, பத்ர் யுத்தம் நடந்தது, உஹது, சந்த, தபூ, எல்லா போரும் நீ இருந்தீங்க, அது நீங்க வரலையே, ஏன் வரல, ஏன் ரசூலுல்லாஹ் பார்க்க வரல. சகோதரர்களே, வயசு கரணி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன சொன்னாங்க, தஃபீத் ஓதினேன, குர்ஆன் ஓதினேன், என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ரசூலுல்லாஹ் போய் பார்க்க ஆசைப்பட்டிருந்தாரு, ஆனா என் உம்மா நோயில் இருந்தா, என் உம்மால பணிவிடைக்கு யாரும் இல்லை, என் உம்மா திருநீர் கழிச்சா துப்பது பண்ண யாரும் இல்லை, என் உம்மா மலம் கலம் கடிச்சா சுத்தமாக்க யாரும் இல்லை, நான் உம்மா மௌத்தாயிட்டா வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம், சாவியாகலாம், சோபத்தில் இருக்கலாம் என்று நினைச்சிருந்தேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறவரை என் உம்மா மௌத்தாகல. நான் சின்னதா இருக்கும் பொழுது என திருநீர் தேவையா, என மலம் கலமா,
அந்த தாய் சுத்தமாக்கினா. இரவு நேரமா நான் கட்டினா உடனே வந்து எனக்கு பால் தருவா. அவள் வாயில சாப்பாடு வச்சா நான் பசி என்றால் அவள் சாப்பாடை தூக்கி வீசி எனக்கு சாப்பாடு தருவா. நான் நோய் தாங்க மாட்டா, நான் பசி தாங்க மாட்டா, எனக்கு நோய் வந்தா தாங்க மாட்டா. சகோதரர்களே, ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, அட்மிட் பண்ணினா அந்த தாய் தூங்குறாளா? தாய் தூங்குறாளா? பிள்ளைக்காக விழிச்சு பார்த்திருக்கா, பிள்ளைக்காக விழிச்சு பார்த்திருக்கிறார். அவ பிறந்த வேதனையில துடிக்கிற நேரம் டாக்டர் கேட்கிறாரு, அம்மா உனைய பாதுகாத்தா புள்ள மூத்தாயிரும், புள்ளைய பாதுகாத்தா நீ மூத்தாயிரும், உனைய பாதுகாக்கவா பிள்ளைய பாதுகாக்கவா என்று அந்த தாயிட்ட கேட்டா அந்த தாய் சொல்லுவா, நான் செத்து போறேன், என் பிள்ளைய மூத்தாக்கிறாரு, நான் மூத்தா போக தயா. சக்கராத்துல குடிக்கிற குழந்தை பெறுவது என்பதை சக்கராத்து தான், சக்கராத்து தான். அப்படிப்பட்ட தாய், அந்த தாயை விட்டுட்டு வர யாரும் இருக்கல்ல, பணிவிடக்கு யாரும் இல்லை. அதனால நான் இருந்தேன், நான் இருந்தேன். சுபஹானல்லாஹ், பாரு ரசூலுல்லாஹ் உம்மாவோட வாழல்ல, உம்மாவோட பாசத்தை பெருசு அனுபவிக்கல, தாய்மார்களுக்கும் சொந்தமான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மா நோயா, உம்மா நோயா, உம்மாக்கு படிவிட தேவையா, நீ உம்மாவோட இரு, என்னை பார்ப்பதை விட தாயை பார்ப்பது வேற. எந்த தலைவனாலும் அப்படி சொல்லுவானா? சொல்லுவானா? நீ என்ன பார்க்கலையா, என்னைய வந்து சந்திக்கலையா, நீ பாப்பம் கண்மாவோட பூத்தா போறதே, பாப்பம் கேமத்துல சொர்க்கம் போறதே, அவங்க கௌத தடாகத்துல நான் தானே தண்ணி தரணும், பாப்போம் ஒரு உம்மா தாரா நான் தாரணா? இல்லே இல்லே, ரசூலுல்லா சொல்றாங்க, தாயை பார்ப்பது நபியை பார்ப்பதை விட வேளாண். இதை விட என்ன சொல்லுது? அல்கமா அல்கமா ரதியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார், ஒரு சஹாபி, ஒரு சஹாபி கலிமா வருதில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் வருதில்லை. சொல்லி கொடுக்கிறது யாரு? ரசூலுல்லாஹ். இந்த உலகத்துக்கு கலிமாவை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் நல்ல தான தர்மம் செய்வான் நல்ல புள்ளை. ஆனா அவன் சொல்ல ஒரு தவறு என்று தெரியுமா நாயகமே? என்ன தவறு? தொழுகையில நோம்புல தக்காத்துல ஹஜ்ஜில எதுலையுமே எந்த தவறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவன்கிட்ட உள்ள ஒரே ஒரு சிக்கல், ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா? என்னோட ஒரு நேரம் கூட இறக்கமா பேசுறது இல்லை நாயகமே, இறக்கமா பேச மாட்டான். யார் சொல்லலாம்? பேசுங்க சகோதரர்களே, அல்லாவுக்காக பேசுங்க. உம்மா குடிச்சீங்களா? உம்மா சாப்பிட்டீங்களா? உம்மா ராவு தூக்கம் போச்சா? உம்மா டேப்லெட் குடிச்சீங்களா? என்னம்மா கேளுங்க சகோதரர்களே. சின்ன வயசுல அந்த தாய் எப்படி கேட்கிறா? சுபகம் எல்லாம் சாப்பிடலாட்டி கோபம் வரும், தூக்கம் வரலையா கோபம் வரும். தாய் அப்படிப்பட்ட தாய்ட்டு பெருசாவி, உமா சாப்பிட்டீங்களா, பாப்பா சாப்பிட்டீங்களா, என்ன வேணும் பாப்பா? இந்த இரக்கமான வார்த்தை பல கோடி ரூபாவை இந்த பொறுமதியார் மறந்துடாய். விருவாக்கும் தப்புக்கும் அபுனாவுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்கள பிள்ளை உங்களுக்கு மரியாதை செலுத்தணுமா? உங்களை கண்ணியப்படுத்தணுமா? நீங்க உம்மா பாப்பாவை கண்ணியப்படுத்திருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏண்ட உம்மா பாப்பாவை நான் கண்ணியப்படுத்தலாச்சு, ஏன் புள்ள என்ன கண்ணியப்படுத்த மாட்டான்? அல்ல உலகத்தை அப்படிதான் இயக்குறான். ஆகையா சோதர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் சொந்தம், தாய்க்கு சொந்தம், தந்தைமார்களுக்கு சொந்தம், அனாதைகளுக்கு சொந்தம், விதவைகளுக்கு சொந்தம். வாழ்க்கை சரி வரல, தலாக்காயிருச்சு, உங்களை பொம்பளை புள்ள அழுதுகிட்டு வாரா பாப்பா, என்ன மாப்பிள்ள என்ன விட்டுட்டா இந்த அழுதுகிட்டு வரக்கோளே, என்ன தந்தை, எந்த தந்தை அந்த குமரி பெண்ணை தன்னுடைய மகளை
முகம் துளிக்காமே உள்ளம் நோர வார்த்தைகள் சொல்லாமே அறமடைச்சி எந்த தந்தை அந்த பிள்ளைக்கு உணவளிக்கிறானோ சாப்பாடு கொடுக்கிறானோ சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பான். வீட்டில் கல்யாணம் முடிச்சு போயிட்டு வாழ்க்கை சரியில்லாம விதவையாய் வீட்டுக்கு வாராலே அந்த விதவைக்கும் ரசூலுல்லாஹ் சொந்தம். யாரை விட்டு வைக்கிறது? ஓண்ட மகள் வாராளா? உள்ளத்தை நோவச்சிடாத. அவ ஏற்கனவே நொந்து வாரா. மாப்பிள்ள தெரியாமே இல்ல, இறக்கம் காட்டல்ல, மிருகத்தை போல நடந்தா, மிருகத்தை போல நடந்தா, இறக்கத்தை தேடி ஒன்ற வாரா. அந்த நேரம் உள்ளத்தை நோகடிக்காம நீ வா, நீ வா, நான் மௌத்து வரை உனக்கு நான் கஞ்சி ஊத்துறேன், உனே நான் பார்க்கிறேன் என்று தன் மகளை எவன் வீட்டுக்குள்ள எடுப்பானோ சொர்க்கத்துல என்னோட எப்படி இருப்பான்? விதவைகளுக்கும் சொந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகைய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த தலைவரை தந்தான், நல்ல ஒரு வழிகாட்டியை தந்தான். முஹம்மதி ஆயிருங்க, ரசூலுல்லாஹ் ஆயிருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அன்பு வைங்க, நெருங்குங்க, இஷ்க வைங்க, வீசாவை குத்தாம மௌத்தாயிராயிங்க. மௌத்தாயின பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற பாஸ்போர்ட்ல முஹம்மது ரசூல் என்ற வீசாவை குத்த முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் உள்ளே, முஹம்மது ரசூல்லா வெளியே. லா இலாஹா இல்லல்லாஹ் அவை காட்ட முடியாது, முஹம்மது ரசூல்லா அவை காட்டாமல் இருக்க முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் உள்ளே, முஹம்மது ரசூல்லா வெளியே. ரசூல்லாவுடைய வீசாவை குத்தாம திரும்பி வந்து வீசாவை குத்த முடியாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து கொள்வானாக. யாரா நீ வாழும் உயிர் சொந்தக்காரி அல்லா, பல படைப்பும் சொந்தக்காரி அல்லா, நாங்கள் பலகீனமான அடியார்கள் அல்லா, பாவம் செய்தவர்கள் அல்லா, எங்க எல்லாத்துல பாவம் மன்னிச்சிரியா அல்லா, மறைச்சிரியா அல்லா, இறக்கம் காட்டியா அல்லா, இறக்கம் உள்ளவனே நாங்கள் செஞ்ச பாவத்தாலே நோய்களை தந்து சோதிக்கிறாரு, கடனை தந்து சோதிக்கிறாரு, படுக்கையில போட்டாரு, எத்தனையோ பேருக்கு எவ்வளவு நோய்கள் அல்லா, எந்த நோய் என்பதே தெரியாது அல்லா, அப்படிப்பட்ட சோழன் தந்தாதே அல்லா. யா அல்லா, எங்களை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த ஆளாக்கிய, தாய் தம்பிக்கு இறக்கம் காட்டியால், பாசம் காட்டியால், உமா பாப்பட பாவத்தை மன்னியால், இரத்தத்தை பாலாக்கி தந்தோம். நோய் என்றால் தாங்க மாட்டான், பசி என்றால் தாங்க மாட்டான். அந்த தாய் அந்த தந்தை இன்னைக்கு தன்னம் தனிய கபூர்ல அல்லா, எல்லா தாய் தந்தை கபூர சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி, சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி அல்ல, நரகத்தின் படுகொலியாக்கி அல்ல. பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, மனிதர்கள் தானே அல்ல, மனிதர்கள் தானே அல்ல, எல்லா தாய் தந்திர கபற சொர்க்கத்தின் போஞ்சொலியாக்கிறியா அல்ல. உயிரோடு தாய் தந்திர வாழ்க்கையில பறக்க செய்யா அல்ல, நோயற்ற வாழ்வை குடியா அல்ல, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்ல, எங்கள் சகோதர சகோதரி பாவலை மன்னிச்சிரியா அல்ல, யாரோட மனைவி மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்ல, பிள்ளைகளை பாவலை மன்னிச்சிரியா அல்ல, பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்ல, வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்ல, வாலிப பெண்களை பாதுகாத்திரியா அல்ல, சிறுவர்களை பாதுகாத்திரியா அல்ல, பித்னாவுடைய சூழல் யாருல, பாவம் செய்வது ரொம்ப லேசா இருக்கு யாருல, நன்மை செய்வது கஷ்டமான காலம் யாருல, வாலிபர்களை பாதுகாரு, வயோதிபர்களை பாதுகாரு, சிறுவர்களை பாதுகாரு யாருல, எங்க பிள்ளைகளை நலகத்தின் குளிகட்டை ஆக்கிறாரு யாருல. எத்தனையோ பிள்ளைகள் அந்நிய மதத்துல வாழ்றாங்க யாருல, உம்மா பாப்பாக்கு முன்னாலே களிமாவை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு காபியோட வாழ்றாங்க யாருல, எங்கட பிள்ளைகளுக்கு அப்படி ஆக்கிறாதே அல்லாஹ், நரகத்தின் கொலி கட்டி ஆக்கிறாதே அல்லாஹ், தாய் கெஞ்சிரா, தந்தை கெஞ்சிராரு, மகன் இஸ்லாத்தை விட்டு போறா, உங்கள புள்ள காபியா போகுது அல்லாஹ், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தந்துடாதே அல்லாஹ், போன பிள்ளைகளும் திரும்பி வர்ற வழியை செஞ்சிருக்கா அல்லாஹ், அவர்கள் தான் காரணம் யாருல்லா, இரவு பகலா ஓய் தந்தாங்க, தாய் தந்தையை போல இறக்க மறந்தாங்க, உத்தான்மாரை பாவத்தை மன்னிச்சிரியா, உம்மத்துல பாவத்தை மன்னிச்சிரியா, உம்மத்துக்கு இறக்கம் காட்டியா அல்ல, உம்மத்தை அரவணைச்சுக்கோ யாருல்லா, யாரப்பா முஹம்மத், யாரப்பா முஹம்மத், ஒரு புள்ள பசியில மௌத்தாயிருக்கியா, எத்தனையோ பிள்ளைகள் பசியில மௌத்தாயா, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது யாருல, ரசூலுல்லாஹ் இப்ப இருந்தா இந்த உம்மத்தை பார்த்து எவ்வளவு கவலைப்படுவாங்க யாருல, எங்க மேல கவலைப்படக்கூட யாரும் இல்லையே, கடல்ல போய் போட்டா போறாங்க,
பிளைட்ல போய் பொக்க போட்டு முத்தவரிக்கிறோம். இந்த முத்திரைகளை கொண்டா கேட்க யாரும் இல்லையா? இந்த முத்திரைகளை யாரும் கொள்ளலாம், யாரும் அடிக்கலாம், யாரும் ஏற்கலாம் என்ற நிலைமை வந்துருச்சியா? அல்லா, நாங்கள் பாவிகள் யாருலாம், ஆனா நீ உண்மையானவன் யாருலாம், சக்தி உள்ளவன் யாருலாம், ஓட சக்தியை காட்டியாருலாம், ஓட குதிரத்தை காட்டியாருலாம், ஓட வல்லமையை காட்டியாருலாம், நீ பொறுமையாக இருந்தா, நீ பொறுமையாக இருந்தா, எங்களுக்கு ஒரு அல்லா இல்லன்னு சொல்லுவாயாருலாம், நீ இருக்கிறத காட்டியாருலாம், முஸ்லீம்கள் அறவட்டியாருலாம், ஷாமுக்கு சீக்கிரமா ஒரு விடிவு காட்டக்கூடியாருலாம், அங்குள்ள ஆண்கள் பெண்களை பாதுகாத்திரியாருலாம், பூரா உலக முஸ்லீம்களை பாதுகாத்தியாருலாம், நீ பாதுகாக்காவிட்டா எங்களுக்கு யார் இருக்கிறாயாருலாம், குறிப்பா இந்த நாட்டை பாதுகாத்தியாருலாம், இந்த நாட்டுடைய முஸ்லீம்களை, மதுரசாக்களை, வலமாக்களை, வாலிபர்களை, வயோதிபர்களை, பொருளாதாரத்தை, பெண்களை பாதுகாத்திரியாருலாம், நீ பாதுகாத்திரியாருலாம். நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கியாருலாம், எங்க எல்லாத்துல கடைசி நாள் மதீனத்தில் உணவுறான தாயாருலாம், எத்தனை பேச்சுகள் பேசினாலும் எங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை இருக்கியாருலாம், எங்க எல்லாத்துல கடைசி வார்த்தையை முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோட மௌத்தத்தா, கலிமாவோட மௌத்தத்தா, கலிமா இல்லாத மௌத்த தந்துடாதே, கேவலமான மௌத்த தந்துடாதே, திடீர் மௌத்த தந்துடாதே, நெருப்பிட கரிய வைத்து மூத்தாக்கிறாரே, தண்ணீர்ல மூழ்கடிச்சு மூத்தாக்கிறாரே, யாருலாம் நாங்க சுஜூத் செய்யற காட்சி விருப்பமா, சுஜூதுல மௌத்தத்தாயா, குர்ஆன் காட்சி விருப்பமா, குர்ஆன் ஓதுற மௌத்தத்தா, தவாப் செய்யற காட்சி விருப்பமா, தவாப்ல மௌத்தத்தா, ஒரு தடவை தான் மௌத்து வரும் யாருலாம், அதுல தோத்துட்டா எங்களை போல கை செய்திகள் யாரும் இல்லை யாருலாம், நல்ல மௌத்தத்தா, நல்ல மௌத்தத்தா, எங்க எல்லாத்துக்கும் ஹயாத்த நீளமாக்கி யாருலாம், இறக்க முடியவனே, எங்க எல்லாத்துக்கும் கபர் இருக்கு யாருலாம், நாங்கள் கபருக்கு போய் தான் ஆக வேண்டும் யாருலாம், எங்க எல்லாத்துக்கும் கபூரை